Hello viewers, welcome to Collab Entertainment. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் டிவி ரிமோட்க்கு சண்டை போடுற காலங்கள்லாம் போயிட்டு இப்போ நமக்குன்னு தனியாக ஃபோனு, ஐபேட், லேப்டாப் அப்படின்னு எல்லா கேட்ஜெட்ஸும் இருக்குங்க. இது கூடலாம் நம்மளை கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்னது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயர்ஃபோன்ஸ். ஆமாங்க, இந்த வீடியோவில் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படும் விளைவுகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயர்ஃபோன்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சவுண்ட், ஒலினா என்ன அப்படின்றத பார்ப்போம். சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒலி ஒரு வகையான அதிர்வு. இந்த அதிர்வு எப்போல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சமமான நிலை இருக்கணும். எந்த மாதிரினா, அதாவது இட் ரிக்வயர்ஸ் அ மீடியம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஏர், வாட்டர், காற்று அல்லது நீர் போன்ற நிலை இருந்தால் இந்த அதிர்வுகள் உண்டாகி ஒலியாக வெளிவரும். இதுதான் சவுண்டு. இப்போது இந்த சவுண்ட் எப்படி நம்ம இயர்ஃபோன்ஸ் இல்லைனா இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள்கள் மூலமா நமக்கு என்னென்ன பின்விளைவுகளை தருது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த சவுண்ட் வேவ்ஸ் இயர் ட்ரம் அப்படின்னு காதில் ஒரு பகுதியில் போய் வைப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் காதின் உட்பகுதியில் தண்ணியை விட கொஞ்சம் வெயிட்டான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை ஃப்ளூவிட், இங்கிலீஷில் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூவிட் மேலே போய் இது வைப்ரேட் பண்ணும். இது வைப்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காதுக்கள் உள்ள செல்ஸ், இந்த செல்ஸை வந்து இங்கிலீஷில் ஹேர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஸுக்கு டேமேஜ் தரும். இந்த டேமேஜ்னால நமக்கு வந்து காது கேட்கும் திறன் குறையும். இது வந்து டெம்பரரியாகவும் இருக்கலாம், பர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம். சரி, இதெல்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? இது இதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தலை சுத்தல். நம்ம இயர்ஃபோன்ஸ் இல்லாத போது சாதாரணமாக யாராவது பேசும்போதே அந்த சத்தம் வந்து குறைவாக கேட்குறது, இல்லை வேறு ஏதாவது சத்தம் கேட்குறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இது கூட இல்லாமல் உங்களுக்கு காதில் அடிக்கடி வலி ஏற்படுறது, இயர் இன்ஃபெக்ஷன்ஸ், காதில் அந்த வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகும். இந்த விளைவுகள் காதோட நிறுத்துறதில்லை, இதோட நம்ம பிரெயின், ஹார்ட் அப்புறம் நிறைய ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். சரி, பிரெயினில் இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போமா? பிரெயினில் போகும்போது இந்த சவுண்ட் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது மின்காந்த கதிர்வீச்சாக மாறிவிடும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேவ்ஸ், நம்ம பிரெயினில் போய் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். பிரெயினில் முக்கியமாக பார்த்தோன்னா நரம்புகள், நரம்பு நுனிகள், நர்வ் ஃபைபர்ஸ், நர்வ்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த மின்காந்த கதிர்வீச்சுகள் என்ன பண்ணுன்னா, அந்த நர்வ் ஃபைபர்ஸ்க்கு நர்வ் ஃபைபர்ஸ் போய் அஃபெக்ட் பண்ணி அங்கே சிக்னல்ஸ்லாம் வராமல் தவிர்க்கும். அதனால் நம்ம பிரெயினுக்கு எந்த ஒர்க் சொன்னாலும் அது வந்து கேட்காது, அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. இது கூட ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கமின்மை அதுவும் வரக்கூடும். இந்த ஒலி எப்படி ஹார்ட்டை பாதிக்குது, அதாவது இருதயத்தை எப்படி பாதிக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இயர்ஃபோன்ஸில் மியூசிக் இல்லைன்னா சவுண்டை ஜாஸ்தியாக வச்சு கேட்டோன்னா ஹார்ட் பீட் ஃபாஸ்டாகும். ஃபாஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகும். ரத்த அழுத்தம் ஜாஸ்தியானாலே ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் டேமேஜ், ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சவுண்ட் அப்படின்றது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா டெசிபல்ஸ் என்ற யூனிட்ஸில். நார்மல் ஹியூமனுடைய மேக்ஸிமம் ஹியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 decibels. ஆனால் இந்த இயர்ஃபோன்ஸ் அல்லது இயர்பட்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகள் 85 to 110 decibels வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஃபோனுடைய வால்யூம், அதாவது 0.1 to 10 அப்படின்னு இருக்குன்னா 0.1 to 2 தான் பிலோ 90 decibels, 0.3 to 10 அபவ் 90 decibels. ஸோ பி கேர்ஃபுல், ரெஸ்ட்ரிக்ட் யுவர் வால்யூம் வித்தின் 90 decibels. சரி, இதெல்லாம் பின்விளைவுகள். அப்போது இதெல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், த பேண்ட் டைப் ஹெட்ஃபோன்ஸ். இது இயர்ஃபோன்ஸ் விட ஹெட்ஃபோன்ஸ் பெட்டர், வால்யூம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பல சர்வேல சொல்லியிருக்காங்க. இயர்ஃபோன்ஸ் எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரெஸ்ட்ரிக்ட் யுவர் வால்யூம்.
சானிடைஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ், க்ளீனாக வச்சுக்கோங்க உங்கள் ஹெட்ஃபோன்ஸை. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே வைக்கிறதுனால அதில் இருக்க ஜெர்ம்ஸ் காதுக்கு போய் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதனாலையும் இயர் வேக்ஸ் ஜாஸ்தியாகவும் சான்சஸ் இருக்குது. ஷேர் பண்ணுறது, இயர்பட்ஸை ஷேர் பண்ணுறதுனாலையும் இயர் இன்ஃபெக்ஷன், பெயின் வர்றது, இதெல்லாம் சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ சானிடைஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இனிமேல் இயர்ஃபோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இயர்ஃபோன்ஸும் மொபைலும் இருந்தாலே நம்மளே தனி உலகமாக மாறிடுறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இனிமேலாவது அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாமே. ஒலி ஒலியும் ஓசையும் கேட்பதற்கு மட்டுமே, அதையே ஒரு நோயாக மாறுவதற்கு வாய்ப்பு கொடுக்காதீர்கள். நன்றி.